மாற்றுத்திறனாளிகள் அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தீட்சை பெற்று பயிற்சி பண்ணலாமா, ஞானம் அடைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. கை இல்லாதவங்க எப்படி சின்முத்திரை பிடிக்கிறது, கை இல்லாதவங்க எப்படி முத்திரை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இறைவனை அடைவதற்கு 5 பாதைகள் இருக்கிறது. நீங்கள் எப்போ தயார் நிலைக்கு வந்துட்டீங்களோ, நான் இறைவனை பார்க்கணுன்ற தயார் நிலைக்கு வந்துட்டீங்களோ, அப்போது குரு என்பவர் உங்களை தேடி ஓடி வந்து விடுவார். எப்படி வருவாரெல்லாம் கேட்காதீங்க. நான்ற தன்மை குருவாக இருக்காது, மனம் என்பது குருவாக மாறும். தன் மனம் குருவாக மாறி மனம் ஒடுக்கம் பெறும்போது ஆன்மாவே குருவாக மாறிவிடும். வணக்கம் பிரதர், லீகா சிங்கப்பூர்லேருந்து. உங்களோட நேரடி டீச்சைக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் உங்களை பார்க்கும்போது நேரில் நீங்கள் பார்த்த லீகா டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அந்த மாதிரி லீகாவை நீங்கள் பார்த்தீங்க. ஒருவேளை இந்த 1.5 வருஷம் முன்னுக்கு இந்த மெடிடேஷன்லாம் நான் இல்லாமல், அதாவது இந்த பரம்பொருளுக்கு நான் வராமல் இருந்த லீகாவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் நேற்று மாதிரி சியர்ஃபுல்லாக இருந்திருக்க மாட்டேன், அழுதுகிட்டு இருந்திருப்பேன். நிறையா மனபாரம் எனக்கு இருந்திருக்கு. ஆனால் இப்போ அது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறது இந்த பரம்பொருள் தான். நான் அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும். யாரெல்லாம் இந்த கிளாஸில் இன்னும் வரல, ட்ரை பண்ணலையோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த கிளாஸில் ஒரு வாட்டியாவது என்ன தான் அவங்க சொல்கிறாங்க, என்ன தான் அங்கே நடக்குதுன்னாவது ஒரு வாட்டி வந்து அவங்க அந்த கிளாஸில் கலந்துக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அதுக்கு போய் அது உள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும் அந்த மெரிக்கல்ஸ் என்னான்ட்டு. டெஃபினெட்லி இந்த மெடிடேஷன் நீங்கள் சொல்லி கொடுத்தது நான் கடைசி வரலும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என் ஃபேமிலி, என்னோடய சரௌண்டிங் உள்ள ஆளுங்க எல்லாருக்குமே நான் இதை கண்டிப்பாக போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கற்றுக் கொடுத்த இந்த கிளாஸுக்கு நான் அது உண்மையிலே ப்ராக்டிஸ் பண்ணி அந்த அந்த பேரை உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், மற்றவங்களுக்கும் நல்லது செய்யணும், எல்லாருக்கும் இதை போய் செய்யணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மாற்றுத்திறனாளிகள் அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தீட்சை பெற்று பயிற்சி பண்ணலாமா, ஞானம் அடைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. நிச்சயமாக பெற முடியும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நிறைய பேருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ட் டைமில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீட்சையும் கொடுத்துருக்கோம், அவங்க பயிற்சியும் பண்ணிட்டு வராங்க, நல்ல அனுபவங்களை ஷேர் பண்ணுறாங்க, நல்ல நிலையிலும் இருக்கிறார்கள். உடனே உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும், சரிங்க மாற்றுத்திறனாளிகள்லேயே நிறைய வகைகள் இருக்குது, ஒருத்தங்க கண்டு தெரியாமல் இருக்காங்க, ஒருத்தங்களுக்கு கை இல்லாமல் இருக்குது, ஒருத்தங்களுக்கு கால் இல்லாமல் இருக்குது, கை இல்லாதவங்க எப்படி சின்முத்திரை பிடிக்கிறது, கை இல்லாதவங்க எப்படி முத்திரை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இறைவனை அடைவதற்கு 5 பாதைகள் இருக்கிறது. சரியை, கிரியை, கர்மா, யோகம், ஞானம் 5 விதமாக பிரிக்கிறார். சரியை என்பது பக்தி பாதை, கிரியை என்பது மந்திரம் உச்சாடனம் செய்யும் பாதை, கர்மயோகம் என்பது தன் உடலையும் தன் ஆன்மாவையும் தன் மனதையும் பிறருக்காக அர்ப்பணித்து செயல்பட்டு அந்த கர்மத்தையே யோகமாக செய்து இறைவனை காணும் பாதை, யோகம் என்பது மூச்சு பயிற்சி செய்து இறைவனை காணும் பாதை, ஏற்றி இறக்கி இருகால் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே என்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறார், உறுதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்திய கபாலம் எற்ற வல்லீரர் விருத்தரும் பாலர் அவர் மேனியும் சுமந்திடும் அருள்தரும் நாதர் பாதம் அமைபாதம் உண்மைங்கிற. ஸோ அதுதான் யோக பாதை. மூச்சை வச்சு மனதை கண்ட்ரோல் பண்ணி இறைநிலையை அடைவது அல்லது இறைவனை பார்ப்பது அல்லது இறைவனை உணர்வது. ஃபைனலாக ஞானப்பாதை, பேசி புரிய வச்சும் மனதை அடக்கி இறைத்தன்மையை பார்ப்பது, ஒளியிலேயே இருந்து ஃபுல் மெய்ப்பொருளோடு மெய்ப்பொருளாகவே பரம்பொருளோடு பரம்பொருளாகவே இருந்து இறைவனை பார்ப்பது. ஸோ 5 பாதை இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபிசிக்கல் சேலஞ்ச் இருக்கோ அந்த ஃபிசிக்கல் சேலஞ்சுக்கு தகுந்த மாதிரி, அந்த இனாபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி பயிற்சி முறைகளை மாற்றி நீங்கள் உச்சகட்ட நிலையை அடையலாம். நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் இறைவனை காண்பதற்கு பயிற்சி முறைகள் என்பது உண்டு, 100% உண்டு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனால் அதை பற்றி உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். நீங்கள் எப்போ தயார் நிலைக்கு வந்துட்டீங்களோ, நான் இறைவனை பார்க்கணுன்ற தயார் நிலைக்கு வந்துட்டீங்களோ, அப்போது குரு என்பவர் உங்களை தேடி ஓடி வந்து விடுவார். எப்படி வருவாரெல்லாம் கேட்காதீங்க. உங்களது உடலும் உங்களது மனமும் தயாராகிவிட்டது என்றால் உங்களது ஆன்மாவை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்குள்ள அவங்க வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்து உங்களுக்கு வேணுங்கிற அத்தனையும் சொல்லி கொடுத்து உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்வார்கள். நீங்கள் உங்களோட வேலையெல்லாம் என்னென்னா சத்தியத்தில் ட்ராவல் பண்ணி தர்மத்தில் ட்ராவல் பண்ணி இது என்னானாலும் அடைஞ்சே தீரணுன்ற வைராகியத்தில் இருக்கும்போது when the student is ready the teacher appears. அது யாரா வேணா இருக்கலாம். உற்று நோக்கினால் உலகமெங்கும் ஆசான்கள் தான். நல்லா பார்த்தீங்கன்னா செடி பூ காய் கனி கொசு பறவைகள் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். When the student is ready, the teacher appears. When the student is truly ready, the teacher disappears. அப்படின்னா என்ன, ஒரு மாணவன் தயாராகி விட்டான் என்றால் குரு தானாகவே வந்து விடுவார். ஒரு காலகட்டத்திற்கு மேல் ஒரு மாணவன் உண்மையாகவே 100% தயாராகிவிட்டான் என்றால் குரு காணாமல் போய்விடுவார். ஏன், அவனே குருவா மாறிடுவான் கடைசியில். குரு அப்படின்னா அந்த குரு அப்படின்ற அந்த திமிர அந்த அகங்காரத்துக்கு வந்துடாதீங்க. நான்ற தன்மை குருவாக இருக்கு, அது மனம் என்பது குருவாக மாறும். தன் மனம் குருவாக மாறி மனம் ஒடுக்கம் பெறும்போது ஆன்மாவே குருவாக மாறிவிடும். அல்டிமேட் எண்டு ஆன்மா தான். அந்த ஆன்மா என்பதுதான் லைட் பார்ட்டிகல் அல்லது சுப்ரீம் பவர். ஒரு காலகட்டத்திற்கு மேல் அதுவே உங்களுக்கு அனைத்தையும் ஞான குருவாக இருந்து உள்ளே இருந்து உபதேசம் செய்யும். இதுதான் ரகசியம். ஸோ நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மாற்றுத்திறனாளிகள் தாராளமாக இறைவனை அடையலாம், அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அனுப்பிச்சு வச்சுருந்துருக்கோம். யாரோட ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.